இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது நான் மர்சி சித்ரா. நம்ம குழந்தை வளர்ப்பு சீரீஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு குழந்தை வளர்ப்பை எப்படி சிறப்பாக பெற்றோர்கள் மேற்கொள்வது என்பது குறித்து பேச இருக்கிறோம். பெற்றோர்களும் குழந்தை வளர்ப்பும் என்ற தலைப்பில் நாம் இன்னைக்கு பேச இருக்கிறோம். நாம் முதல் முறையாக பெற்றோராக ஆகும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷத்தை அடைகிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதத்தை பார்த்து நம்ம குடும்பமே ஒரு பெரிய சந்தோஷம் அடையுது. ஒரு பெரிய கொண்டாட்டமாகவே இது பார்க்கப்படுது, குழந்தை பிறப்பு அப்படின்ற விஷயம். அப்படி இருக்கும் பொழுது பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வெறும் பெற்றோர்களாக ஆகிறதில்ல, ஒரு தாய் தந்தையா முழுமையடைகிறாங்க. இந்த பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைகளோட வாழ்க்கை முழுக்க பெற்றோர்களாக இருக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க. உங்களோட குழந்தைகள் சின்ன வயசுலேருந்து பெரியவங்களானாலும் எப்போவுமே ஒரு அட்வைஸ் அப்படின்னா பெற்றோர்களாகிய உங்களை நாடி தான் வருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு சரியான அறிவுரை வழங்க வேண்டிய பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது சிலர் வந்து குழந்தையை பெற்றுக்கொள்ள விரும்புவாங்க, சிலர் தத்தெடுத்து குழந்தையை வளர்ப்பாங்க. எந்த முறையாக இருந்தாலும் குழந்தை உங்களுடையதானால் குழந்தை வளர்ப்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவனுக்கு பயந்து வாழும் வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுப்பது ஒரு சிறந்த குழந்தை வளர்ப்பு முறையாக பார்க்கப்படுது. பெற்றோர்களாகிய உங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன பொறுப்புகள்லாம் இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை ஒரு இனிமையான பாடலோடு ஆரம்பிக்கலாம். இந்த பாடலை நமக்கு வழங்க இருக்காங்க இம்மானுவேல் பாப்டிஸ்ட் சர்ச் குழுவினர். இந்த பாடலை நமக்காக தொகுத்து வழங்க இருக்கிறார் நம்மளுடைய ப்ரொடியூசர் ராஜீவ் சிங் அவர்கள். வாங்க இந்த பாடலை கேட்டு தேவனை ஆராதனை செய்யலாம். Thank you.
டெல்லியை சேர்ந்த இம்மானுவல் பேப்டிஸ்ட் சர்ச்சுடைய கொயர் ஒரு அருமையான பாடலை நமக்காக வழங்கினாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிச்சோம். நீங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நாளை தொடங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பாடலை பாடி தேவனை துதித்து அந்த நாளை தொடங்கணும். அப்படி தொடங்கும் பொழுது தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். நம்ம தொடர்ந்து தேவனோட ஒரு கான்டாக்டில் இருப்போம். இந்த பாடலை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெடிக்கேட் பண்ண விரும்பினா, இதை திரும்பவும் நீங்கள் கேட்கணும்னு விரும்பினீங்கன்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு போய் நீங்கள் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை கேட்டு தேவனை ஆராதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், இந்த லிங்க்கை பதிவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா எங்களோட லிங்க், வெப்சைட் லிங்க்கை உங்களுக்கு சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் போய் இந்த வீடியோவை எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். www.cbnindia.org/CBN Special Offers இந்த லிங்க் மூலமா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த பாடலை பகிர்ந்து கொள்ளலாம். நண்பர்களே, இன்னைக்கு பெற்றோராக இருப்பதற்கும் குழந்தை வளர்ப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது குறித்து நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற நபருடைய பெயர் சுஹாஸ். சுஹாஸுக்கு ஒரு மகள் இருக்காங்க. அந்த மகள் வந்து மருத்துவம் படிக்க விரும்பினாங்க. அதுக்காக நிறைய முயற்சிகளையும் மேற்கொண்டாங்க. இந்த சமயத்தில் அவர் நிறைய சவால்களை, நிறைய சேலஞ்சஸை எதிர்கொண்டிருக்காங்க. ஸோ சுஹாஸ் தன்னுடைய மகளுக்கு எந்த மாதிரியான ஒரு உத்வேகத்தை கொடுத்தாரு, அந்த மகளுடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சது, இது குறித்து அவருடைய உண்மை வாழ்க்கை கதையை நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி சுஹாஸ் பர்கே தன்னுடைய மகள் ரிஷிதா பள்ளியில் நன்றாக படிப்பதை பார்த்து அவர் மேற்கொண்டு சிறப்பாக படிப்பதற்கு எப்போதும் உத்வேகம் தந்து கொண்டே இருப்பார். 12th கிளாஸ்ல அவங்க அதிக பெர்சன்ட் எடுத்தாங்க. 12th 86% மதிப்பெண் கிடைச்சது. அதுக்கப்புறம் ரெண்டு முறை நாங்க நீட் தேர்வுக்காக முயற்சி செஞ்சோம். என்னோட பொண்ணு முதலாவது முறையும் ரெண்டாவது முறையும் எழுதியும் கூட நீட் தேர்வில் வெற்றி பெற முடியல. நான் எப்பவும் அவகிட்ட கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நாங்கள் யூஎஸ்ஏ ட்ரை பண்ணோம். அங்கேயும் எதுவும் நடக்கலை. யூஎஸ்ஏல வேகன்சி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணுக்காக கனடாவில் ட்ரை பண்ணோம். கனடாவில் நாங்கள் ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு எக்ஸாம் இருந்தது. அதில் என்னோட பொண்ணுக்கு குறைவான மார்க்ஸ் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் ஹைதராபாத்துக்கு போய் பார்த்தோம். அங்கே முயற்சி பண்ணோம். அங்கேருந்து ஒரு கால் லெட்டர் வந்தது. அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் என்னோட மகளால் அதில் வெற்றி பெற முடியலை. சுஹாஸ் தன்னுடைய மகள் ரிஷிதா நுழைவு தேர்வுக்காக கடுமையாக உழைப்பதை பார்த்தார். அடிக்கடி ஏற்பட்ட தோல்வியால் அவருடைய மகள் கவலையோடு இருக்க ஆரம்பித்தார். என் பொண்ணு கோச்சிங் கிளாஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரூமில் தனியாக இருப்பா. நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அவர் ரூம்குள்ளே போயிட்டானா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பா. சுஹாஸ் எப்போதும் தன் மகளோடு தான் இருப்பார். ஒரு நாள் ரிஷிதா அவரோடு பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் அவரை மிகுந்த கவலை கொள்ள செய்தது. ஒரு நாள் என் மகன் என்கிட்ட என்ன சொன்னானா, அப்பா நான் மாடிக்கு போகும்போது எனக்கு அங்கிருந்து குதிச்சிடலாம் போல தோணுதுன்னு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னான். அதை கேட்டு நான் அவளை மோட்டிவேட் பண்ணேன். அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். டாக்டர்ஸோட ஆலோசனைப்படி அவள் நடந்துகிட்டாலும் அவளால் ஏன் வெற்றி பெற முடியலைங்கிற எண்ணம் அவளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. சுஹாஸ் தங்களுக்கு உதவி செய்வதற்காக தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபம் செய்து கொண்டே இருந்தார். பைபிளுடைய ஒரு வசனத்தை படித்து அவருக்கு உத்வேகம் கிடைத்தது. அதை அவர் ரிஷிதாவோடு பகிர்ந்து கொண்டார். நான் எப்பவும் பைபிள் படிப்பேன். அந்த சமயத்தில் தேவனுடைய ஒரு வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த வசனம் எனக்கு உத்வேகத்தை தந்துகிட்டே இருக்கும். இதை நான் அடிக்கடி படிச்சுட்டு இருப்பேன். இந்த வசனத்தை நான் என் மகளுக்கும் சொல்லுவேன். சுஹாஸ் மற்றும் அவருடைய குடும்பம் இந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்த போது ஒரு போதகர் மூலமாக அவருக்கு உத்வேகம் கிடைத்தது. பாஸ்டர் சித்தார்த் எங்க வீட்டுக்கு வந்தாரு. ஆரம்பத்தில் அவர் எங்களுக்கு தெரிஞ்சவரா இருந்தாலும் அவர் கூட அதிகமா பழக்கம் இல்லை. சித்தார்த் சாருக்கு, நீ போய் அவருடைய மகளுக்கு அறிவுரை சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சித்தார்த் சார் எங்க வீட்டுக்கு வந்து என் மகளோட பேசினாரு. அவளோட நிறைய நேரம் பேசினாரு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல சித்தார்த் சார் ஜபம் பண்ணாரு. ஒரு வாரத்துக்குள்ள உங்க மகளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு எங்ககிட்ட சொன்னாரு. நான் என்னோட மகளுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறது சித்தார்த் சாருக்கு அப்போ தெரியாது. நாங்கள் யூஎஸ்ஏவுக்கு அனுப்ப முயற்சி பண்ணுறதும் அவருக்கு அப்போ தெரியாது. அவர் ஜபம் செஞ்ச பிறகு ஒரு வாரத்துக்குள்ள எங்களுக்கு ரிசல்ட் வந்தது. ரிஷிதாவுக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு சீட்டு கிடைத்தது. அதற்கு விண்ணப்பிக்க வேண்டியதும் ஒரு சில வேலைகளும் பாக்கி இருந்தது. அப்போது ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுடைய உதவியை அவர்கள் அனுபவித்தார்கள். என் மகளுக்கு மெடிக்கல் செக்அப் முடியறதுக்கே காலையில 4 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நாங்க செக்அப் முடிஞ்சதும் அங்கிருந்து வெளியே வந்தோம். நாங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு என் மகளோட பஸ்ல ஏறி உட்காந்துக்கிட்டோம். மும்பையில இருந்து நாக்பூர் நோக்கி போக ஆரம்பிச்சோம்.
அப்ப நாக்பூர்ல இருந்து ரிஷிதா உன்னோட எல்லா விஷயங்களும் கிளியர் ஆயிடுச்சு, ஆஸ்திரேலியால எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு தகவல் வந்தது. ஒரு சிலருக்கு விசா கிடைக்கிறதுக்கு நிறைய காலம் எடுக்கும், 2 இல்லைன்னா 3 வருஷம் கூட ஆயிடும். ஆனா என்னோட மகளுக்கு விசா 1 மாசத்துக்குள்ள கிடைச்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய அற்புதம். தன்னுடைய மகள் தான் விரும்பிய படிப்பை முழுமையாக படித்து முடிப்பதற்காக சுஹாஸ் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். என்னோட பொண்ணு ரிஷிதா ஆஸ்திரேலியாவுக்கு போய் 3 மாசங்களுக்கு மேல் ஆயிடுச்சு. அங்கே அவள் பேச்சுலர் ஆஃப் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மேற்படிப்புக்காக ஆஸ்திரேலியாவிலேயே MBBS படிக்க ட்ரை பண்ணுவா. என் மகள் அங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவள் ஆசைப்படுற எல்லாமே அங்கே அவளுக்கு நிறைவேறிட்டு இருக்கு. என் மகளோட பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ அவளோட சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் தேவனோட ஆசீர்வாதம் அவள் மேலே இருக்கு. என்னோட குடும்பத்தின் மீதும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. நான் மனதார தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சுஹாசுடைய வாழ்க்கை கதை நமக்கு மிகுந்த உத்வேகத்தை தரக்கூடியதாக இருந்தது. நம்ம குழந்தைகள் ஆசைப்படுறத அவங்களால அச்சீவ் பண்ண முடியல, அவங்களால அதை செயல்படுத்த முடியல அப்படிங்கும் போது மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது பெற்றோர்களாக்கிய நாம தான் அவங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து அவங்களுக்கு அதிக அன்பு கொடுக்க வேண்டிய டைம் அது. தேவன் உங்களோட இருக்காரு அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள திடமனதாக ஆக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கு. பிரியமானவர்களே, நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம் சொல்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் குழந்தைகளோட காதுகளில் நிறைய விஷயங்கள் கேட்கப்படுது. இந்த சமூகத்தின் மூலமாக, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக, இல்லை வேறு யாராவது பர்சன்ஸ் மூலமாக நிறைய விஷயங்களை அவங்க உள்வாங்கிக்கிறாங்க. அவங்க என்ன ஆடை உடுத்தணும், என்ன உணவு சாப்பிடணும், எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் அவங்க லீட் பண்ணணுன்றது கூட இந்த சொசைட்டி தான் கட்டமைக்குது. அப்படி இருக்கும்பொழுது சொசைட்டி சொல்கிறத நாம் கேட்கணுமா, இல்லை பெற்றோர்கள் சொல்கிறத கேட்கணுமா அப்படின்ற கேள்வி அவங்க மனதுக்குள்ளே எழுது. அந்த சிச்சுவேஷனில் ஒரு கேள்வி பெற்றோர்கள் மனதில் எழும். சொசைட்டி சொல்கிறத விட நம்ம இன்னும் சத்தம் போட்டு அழுத்தமாக நம்மளோட விஷயங்களை குழந்தைகளுக்கு புகுத்தணுமா அப்படின்னு கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக பேசும்பொழுது நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட ஸ்லோவாக தான் பேசுவோம் இல்லையா, குறைந்த வால்யூமில் தான். தூரமாக இருக்கவங்க கிட்ட தான் சத்தம் போட்டு கத்தி கூப்பிடுவோம். ஸோ நம்ம குழந்தைகள் நம்மளோடு இருக்கும்பொழுது நம்ம மெல்லிய குரலில் கூட நம்மளோட கருத்துக்களை அவங்களுக்கு புரிய வைக்கலாம். இது பற்றினா ஒரு கதை நம்ம வேதத்தில் இருக்குது, எலியாவுடைய கதை. எலியாவோட ராணி எலியாவை கொன்று போடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. அதனால் எலியா வந்து அவங்களுக்கு பயந்து ரொம்ப தூரம் ஓடி போகிறாரு. அந்த சூழ்நிலையில் தேவன் எலியா கிட்ட பேச விரும்புகிறாரு. 1 ராஜாக்கள் 19 இதாக சொல்லப்படுது. என்னன்னா, தேவன் எலியா கிட்ட பேச விரும்பும் பொழுது முதல்ல வந்து புயல் உருவாகுது, அதன் பிறகு பூகம்பம் உருவாகுது, அதன் பிறகு அக்கினி உருவாகுது. இது எதுவுமே உருவாக்கும் பொழுதும் தேவன் அதில் இல்லை அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ தேவன் அந்த சமயத்தில் எங்கே இருந்தார் அப்படின்றதும் ஒரு வசனத்தில் இருக்குது. அந்த வசனம் என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு படிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19:12 சொல்லுவது என்னவென்றால், பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஆமாங்க, கேட்டிங்களா வசனத்தை? தேவன் வந்து மெல்லிய சத்தத்தில் தான் எலியா கிட்ட பேசுகிறாரு. அந்த சத்தம் எலியாவுக்கு தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் தருது. பெற்றோர்களாகிய நீங்களும் கூட உங்கள் குழந்தைங்க கிட்ட பேசும்பொழுது ஏதாவது ஒரு கருத்துக்களை நீங்கள் ஆழமாக அவங்களுக்கு புரிய வைக்கணும், இல்லை அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதை ஒரு அதிர்ந்த வாய்ஸில் உறக்க சத்தம் போட்டு சொல்லாமல், கடிந்துதலோடு சொல்லாமல், அவங்களுக்கு சாஃப்டாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சாஃப்ட் டோனில் நீங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் குழந்தைங்க கூட நீங்கள் செலவிடுற நேரத்தை இன்னும் அதிகமாக்குங்க. ஒரு வீக் ஹாலிடேஸாக இருக்கட்டும், ஏதாவது வெக்கேஷன் போகிற நேரங்கள்லையாக இருக்கட்டும், குழந்தைகளோட அதிக நேரம் செலவிடுங்க. ஸோ தட் அவங்க உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மனம் திறந்து பேசுகிறதுக்கு அது உத்வேகத்தை தரும். உங்கள் குழந்தைகள் உங்ககிட்ட மனம் திறந்து பேசும்பொழுது நீங்கள் அவங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை நல்வழிப்படுத்தி அவங்களுக்கான சொல்யூஷனை நீங்கள் ப்ராப்பராக அவங்களுக்கு கைட் பண்ண முடியும். உங்களுக்கு இது குறித்த ஜெப வேண்டுதல்கள் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9910401010 என்ற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை எங்களுக்கு தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வளர்ப்புக்கான கவுன்சிலிங் உங்களுக்கு தேவைப்பட்டால்
நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை செக் பண்ணி அதில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். www.cbnindia.org/cbnspecialoffers. நண்பர்களே, பெற்றோர்களாக இருப்பதும் குழந்தை வளர்ப்பும் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். இது குறித்து இன்னும் விரிவாக விளக்கமாக நமக்கு ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார் ரெவரண்ட் டாக்டர் இன்சான் ஓதியோ அவர்கள். இடைவெளிக்கு பிறகு அவர் என்ன கூறுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, இணைந்திருங்கள். தீர்ப்பு முறை நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான பகுதியான சர்ச் கொயர்ஸின் கான்சர்ட்டில் இந்த முறை டெல்லி சிவில் லைன் பகுதியில் உள்ள இமானுவேல் பாப்டிஸ்ட் சர்ச்சுடைய கொயரை வழங்கப் போகிறோம். உங்களுக்காக விசேஷமாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிப்ரவரி மாதம் முழுக்க வழங்கப் போகிறோம். நாட்டின் மூளை முடிக்கிலிருந்து இது போன்ற கொயரை கேட்பதற்காக www.cbnindia.org க்கு விசிட் செய்யுங்கள். வெல்கம் பேக் நண்பர்களே. இன்றைய திருப்பு முனை நிகழ்ச்சியில் பெற்றோராக இருப்பதும் குழந்தை வளர்ப்பும் என்ற தலைப்பில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பெற்றோராக இருப்பதே தேவன் நமக்கு அருளும் பாக்கியம்தான். அது மட்டுமல்லாமல் குழந்தை வளர்ப்பு தேவனால் நமக்கு வழங்கப்படும் பொறுப்பு. இவற்றை நாம் சரியாக செய்ய தேவனுடைய உதவி நிச்சயம் தேவை. நம்முடைய குழந்தைகளை தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய குழந்தைகளாக நாம் மாற்ற முயற்சிப்போம். நம்ம கிறிஸ்தவர்களாக அடிக்கடி சொல்வது, அவங்களுக்கு போதகராக அழைப்பு வந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு பிரின்சிபலாக அழைப்பு இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனுக்கு அவங்களுக்கான அழைப்பு இருக்குன்னு. அதே மாதிரி தாங்க குழந்தை வளர்ப்போம். குழந்தை வளர்ப்பு தேவனால் அருளப்படும் அழைப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வளர்ப்பு, குழந்தை பாக்கியம் இரண்டுமே தேவனால் வழங்கப்படும் அவர்களுக்கான அழைப்பு. இவை இரண்டையும் சரிவர செய்ய பெற்றோர்கள் நிச்சயம் தேவனுடைய உதவியை நாட வேண்டும். பெற்றோர்களாகிய நாம் இந்த அழைப்பை முழு மனதோடு நிறைவேற்றணும். அதாவது இந்த பொறுப்புக்கான பதிலை தேவனுடைய அழைப்புக்கான பதிலாக நாம் மாற்றணும். பிரியமானவர்களே, நாம இன்னைக்கு சந்திக்க இருக்கும் நபர் ரெவரண்ட் டாக்டர் இன்சான் ஓதியோ அவர்கள். இவர் கோல்டன் கிரவுன் தியாலஜிக்கல் கல்லூரியோட டைரக்டரா இருக்காரு. இவரும் ஒரு பெற்றோர். இவர் இந்த நிகழ்ச்சியில நமக்கு பெற்றோராக இருப்பதும் மற்றும் குழந்தை வளர்ப்பும் என்ற தலைப்பு குறித்து பேசியிருக்கிறாரு. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தொடர்ந்து அவர் நமக்கு அறிவுரைகளை வழங்க இருக்கிறாரு. வாங்க அவரை சந்திக்கலாம். ஹலோ, என் பேர் ரெவரண்ட் இன்சான் ஓதியோ. நான் கோல்டன் கிரவுன் காலேஜ், தீமாபூர், நாகாலாந்தை சேர்ந்தவன். இன்னைக்கு நான் பெற்றோர் மற்றும் குழந்தை வளர்ப்பு அதை பற்றி தான் பேச போகிறேன். தாய் தந்தை அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். அவர் ஒரு நபர் ஆவார். அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு செயல். அதற்கு குழந்தையை வளர்த்து ஆளாக்குறது அப்படின்னு தான் அர்த்தம். அப்புறம் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதும் நம்ம வேலை தான். குழந்தை வளர்ப்பு பற்றி அடித்தளம் பைபிளில் உபாகமும் அதிகாரம் 6:4-9 வரை நமக்கு கிடச்சிருக்கு. நாம் நம்மோட குழந்தைகளை தேவனோட பாதையில் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி செய்கிறது தான் நம்மோட பொறுப்பு, அது நம்ம கடமை. ஒரு தாய் தந்தையாக குழந்தைக்கு பயிற்சி தருவது நம்ம கடமை. தீமோத்தியுக்கு அவரோட பாட்டி லோவிசால் மூலமாக, அவரோட தாயாரின் மூலமாக விசுவாசம் கிடச்சிது. பவுல், உமக்கு இந்த விசுவாசம் உம்முடைய தாய் மற்றும் பாட்டி மூலமாக கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தாய் தந்தையாக நமக்கு ஒரு கடமை இருக்குது. நம்முடைய விசுவாசத்தை நம்மோட குழந்தைகள் வர கொண்டு போய் சேர்க்கணும். நாம் நம்மோட குழந்தைகளுக்கு தேவனுடைய பாதையை பற்றி கற்றுத்தருவது ரொம்பவே முக்கியம். நம்மோட பைபிள் அப்படி தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. இதெல்லாம் வெறும் அறிக்கை இல்லை, ஆண்டவர்கிட்டேருந்து நமக்கு கிடைச்ச அனுமதி. நாம் இந்த விஷயத்தை பார்க்கும்போது அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அநீதியான மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய உதவி இல்லாமல் நீதிமானாக வாழ முடியாது. எனக்கு யோசுவாவோடு கிளர்ச்சி செய்யும் மனிதர்களை பற்றிய குறிப்பு கிடைக்குது. அதில் யோசுவா 24:15 சொல்லியிருக்காரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு. அவர் அந்த கிளர்ச்சி செய்யக்கூடிய மனிதர்களோடு இருந்து கொண்டு இருந்தார். இருந்தாலும் அவர் ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்வதற்கான முடிவை எடுத்தாரு.
இஸ்ரவேலர்களும் ஆண்டவருடைய பாதையை ஏற்றுக்கிட்டாங்க, நாங்களும் கர்த்தருக்கு சேவை செய்வோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் கட்டாயம், ஒரு கிறிஸ்தவ வளர்ப்பு முறையில் ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இதெல்லாமே ஒரு தாய் தந்தையா நம்முடைய பொறுப்பு தான். நாம் பிறந்ததுக்கு அர்த்தமே அதுதான். நாம் எல்லாருமே ஆண்டவருக்கான ஊழியத்தை செஞ்சுதான் ஆகணும். இது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில். இதனால அவங்க வாழ்க்கையும் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் நமக்கு நீதிமொழிகள் 22:6 சொல்லுது, குழந்தைகளுக்கு தேவனுடைய பாதையில் பயிற்சியை கொடுங்கள் அப்படின்னு. குழந்தைகளை தேவனுடைய பாதையில் பயிற்சி தருவது நம்மை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம். குழந்தைகளும் மனிதர்கள் தான், தவறுகள் செய்வாங்க, நாமும் தவறு செய்கிறோம் இல்லை, இது ஒரு மனித இயல்பு. அவங்க தவறு செய்யும்போது நாம் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு தேவனுடைய வசனத்தை பற்றி நாம் தான் எடுத்து சொல்லணும். அதோட தேவனுடைய வசனத்தின் போதனைகளை பற்றி நாம் எடுத்து சொல்லணும். அது ரொம்பவே முக்கியம். அப்போது அவங்க தேவனுடைய பாதையில் நடக்க ஆரம்பிப்பாங்க. தேவனுடைய பாதையில் குழந்தையை வளர்க்க தேவனுடைய வசனம் மிகவும் உதவியாக இருக்கும். அதனால் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய நாம் நம்ம குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி ஆகணும். பைபிளில் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை எடுத்து சொல்லணும். இந்த புதிய வருடத்தில் நீங்கள் உங்களோட குழந்தைகளோட தினமும் பைபிளை படியுங்க, ஒன்றா இணைஞ்சு ஜபம் செய்யுங்க, சந்தோஷமாக தேவனுக்காக ஊழியம் செய்வதற்கு முடிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் குழந்தை வளர்ப்பு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஆர்வத்தோடு இருக்கீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 20 மத்தியானம் 3 CBN யூடியூப் சேனலில் எங்களோட ஜபம் செய்வதற்கு நீங்களும் இணையுங்க. உங்களுடைய ஜப வேண்டுகோள்களை எங்களுக்கு இன்பாக்ஸில் அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்காக ஜபம் செய்கிறோம். ரெவரண்ட் டாக்டர் இன்சான் ஓதியோ அவர்களுக்கு நன்றி. அவர் ஒரு பெற்றோராக இருப்பது மற்றும் குழந்தை வளர்ப்பு பற்றி தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நமக்கு பல அறிவுரைகளை, பல விளக்கங்களை அளித்தார். அது மிகவும் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இதே போல அவர் குழந்தை வளர்ப்பு பற்றி பல விஷயங்களை நமக்கு விளக்க இருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற வீடியோவை, குழந்தை வளர்ப்பு பற்றின உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை தெரிய வேண்டுமென்றால், நீங்கள் இந்த வீடியோவையும் கூட CBN இந்தியா யூடியூப் சேனல்ல சென்று நீங்க இந்த வீடியோவை திரும்ப பார்த்து பயன்பெறலாம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பெற்றோராக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து ஒரு இடைவெளிக்கு பிறகு ஜெபிக்கலாம், இணைந்திருங்கள். நம்ம எப்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தான் வருமுன் காப்போன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இமெயில் ஐடியை, பாஸ்வேர்டை, மொபைல் நம்பரை நமக்கு தெரியாதவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. நம்மோட சமூக வலைத்தளத்தில் நாம ஒரு போஸ்ட் போடும்போது அதற்கு தவறான கமெண்ட்டுகள் வருது, நம்ம அதனால டிஸ்டர்ப் ஆகுறோம். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வேதனை தந்தா, அது நமக்கு பிடிக்காம இருந்தா அதை நம்ம பிளாக் பண்ணிடலாம். கடந்து போக ஈஸியா இருக்கும். நம்ம யாரையும் அவ்வளோ எளிதாக நம்ப கூடாது. ஒருவேளை நம்ம எதையாவது நம்பி முன்பின் தெரியாத ஒரு நம்பர் வந்துச்சுன்னா, நம்ம அக்கௌண்ட்டை நம்ம இழந்துட்டோம்னு நினைப்போம். எந்த லிங்க் மேலேயும் காலர் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கவே கூடாது. நம்மளோட எல்லா செயலுக்கும் நம்ம மட்டுமே காரணம். அதனால இந்த மாதிரியான அடல்ட் கண்டென்ட்டை விட்டு நம்ம விலகி இருக்கணும். அதுதான் நமக்கு எப்போவுமே நல்ல வழியை காட்டும். நம்ம நல்லாவும் இருப்போம். வெல்கம் பேக் நேயர்களே. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சியில் பெற்றோராக இருப்பதும் மற்றும் குழந்தை வளர்ப்போம் என்ற தலைப்பில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவன் அருளும் குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தை வளர்ப்பு என்பது இரண்டு பொறுப்புகள், இரண்டு கடமைகள். இதை பெற்றோர்கள் சரிவர செய்ய வேண்டுமென்றால் வேத வசனத்தின் படி குழந்தைகளை வழிநடத்த வேண்டும். நாம் நம்ம குழந்தைகளை தேவ பக்தி உள்ள குழந்தைகளாக வளர்க்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை குறித்து வருத்தப்படுற, மனம் தளர்ந்து போயிருக்க பெற்றோர்களுக்காக நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். தேங்க்யூ. நாம் ஜபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த நாளை நீர் கொடுத்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து எங்களை தப்புவித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிற தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பசுமையான புல்வெளியிலே நல்ல மெய்ப்பனை போல நீர் என்னை நடத்தி வந்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே, எங்களை தாயுமாய் நீர் எங்களை தெரிந்தெடுத்து ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கான அனைத்து ஞானத்தையும் நீர் கொடுத்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய நேர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குழந்தையிடம் நேரத்தை செலவழிக்க வேண்டும், குழந்தையிற்கு கவனத்தை செலுத்த வேண்டும். குழந்தையோடு கூட நாமும் குழந்தையாக மாறி அவர்களுடைய நிலையில் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு புரிய வைக்கிற தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டி குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கான ஞானத்தை நீர் கொடுக்கிற தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, பலவிதமான சூழ்நிலையில் நாங்கள் இடர்ந்து போகும்போது நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, நீர் எங்களை பாதையில் நடத்துகிற தேவனாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு கடை முதலாளி தன்னுடைய பணியாளர்களுக்கு பொருட்கள் சிலவற்றை கொடுத்தாரு, அதுக்கான கணக்கை பிற்காலத்தில் கேட்டாருன்னு நம்ம பைபிளில் அடிக்கடி ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்போம். ஆமாங்க, அதே மாதிரி தான் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் தேவன் குழந்தைகளை கொடுத்துருக்காரு. அந்த குழந்தைகளுக்கான பொறுப்பு நீங்க தான். அதற்கான கணக்கையும் தேவன் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களிடம் கேட்பாரு. நாமும் தேவனிடத்துல வேலை பார்க்கும் பணியாளர் தான். அவர் நமக்கு கொடுத்துருக்க பொறுப்பை நல்லா செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, அதை பார்க்கலாம். யாக்கோபு 1:5 சொல்வது என்னவென்றால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆம் நண்பர்களே, இந்த வசனத்தை கேட்டீங்களா? இது குறிப்பா பெற்றோர்களுக்கானதுதான். குழந்தைகள் தேவனுக்கு பயந்து நடக்க பெற்றோர்கள் தேவனுடைய உதவியை நாட வேண்டும். நண்பர்களே, இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு உத்வேகம் தரக்கூடியதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியில் சொல்லப்பட்ட கதைகள் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் நற்செய்தியின் மூலமாகவும் குழந்தைகளை சரியாக எப்படி வளர்ப்பது, ஒரு பெற்றோராக தங்கள் கடமையை எப்படி சரியாக செய்வது என்பது குறித்து நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மெர்சி சித்ரா. வணக்கம்.